நீங்கள் வந்துட்டு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்துட்டு கொடுக்க போகிறாங்களா அல்லது 38 மாவட்டத்திற்கும் ரிசல்ட் வரப்போகிறதா அப்படிங்கிற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் வாயிலாக பெற முடியுமா இல்லை மெயில் மூலமாக பெற முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே முழுமையாக போகலாம். தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த ரேஷன் கடை ரிசல்ட், அதோட முடிவுகள் இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே கட்டாயமாக அனைத்து மாவட்டத்திற்கும் வர இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வீக், அதாவது செகண்ட் வீக் அல்லது ஃபோர்த் வீக் கண்டிப்பாக 38 மாவட்டத்திற்கும் வந்து ரிசல்ட் வந்துட்டு நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்கங்க. ஸோ வந்துட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் எஸ்எம்எஸ் அண்ட் தென் மெயில் வழியாக வர வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் கால்ஸ், ஃபேக் எஸ்எம்எஸ், ஃபேக் மெயில்ஸ் இதெல்லாம் வரனால. ஸோ எஸ்எம்எஸ் வாயிலாகவும் மெயில் வாயிலாகவும் வந்துட்டு ரிசல்ட்டுகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்குற அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே நீங்கள் ரிசல்ட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிறத முழுமையான தகவலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸும் அதோட லிங்க்ஸ் வழியாக தான் நீங்கள் கெட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் ஏப்ரல் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக அனைத்து மாவட்டத்திற்கும் வந்துட்டு இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கான வேலை பணி நியமன ஆணைகள் கண்டிப்பாக கிடைத்திரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, யாருக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ 100% மெரிட் லிஸ்ட்டில் தான் இந்த பணி நியமன ஆணைகள் வகுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த ரிசல்ட் பார்க்குற லிங்க்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட் வருவதற்கு முன்னாடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ரிசல்ட் பார்க்குறது அப்படிங்கிற வீடியோவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரியான